ஹாய், இன்றைக்கி நம்ம சீரோவோட செல்ல சேட்டையை பற்றி தான் பேச போகிறோம். நான் மட்டும் பேசுனா நல்லா இருக்காது. இப்போ அவனையும் கூப்பிடுவோம். கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சு. இப்போ என்னோடய பாசை புரியுதான்னு பார்ப்போம். மொதல் நான் கூப்பிட்றேன், சீரோன்னு கூப்பிட்றேன், வர்றானான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம பழைய டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். சீரோ சீரோ குட்டி சீரோ சீரோ, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வேறு வழி இல்லை, நம்ம குண்டா ஒத்திக்கிற வேண்டியதான். தட்டிடுவோமா? வந்துட்டேன் பாரு. வந்துட்டா பாரு, காலு தூங்கிருந்துருக்கா. இப்போ மேட்ருக்கு வர்றேன். இப்போ நம்மால் இருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த நம்ம சீரோவோட இனம் வந்து பக் பக் டாக்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பக் டாக்ன்றது வந்து மனுஷனை விட்டு, அதாவது மனிதர்களோட, நம்ம மனிதர்களோட நல்லா பழகுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் அது நம்ம மனுஷனை விட்டு பிரிஞ்சாலும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுமா. அதோட முகபாவனையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டும். அதாவது ஹாப்பியாக இருக்க மாதிரி, சோகமாக இருக்க மாதிரிலாம் காட்டணும்னு சொல்லுவாங்க. முகபாவனையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்மால் ரொம்ப சேட்டைக்காரங்க, கூப்பிட்டா வரவே மாட்டேன், நம்ம கூட பழகவே மாட்டேன்றாங்க. கூப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, குடம், பாத்ரூமு, கிச்சனு, இந்த மாதிரி இடங்களில் போய் ஒளிஞ்சிக்குவேன். கூப்பிட்டா வரமாட்டேன். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி தட்டை வச்சு தட்டினோம்னா வர்றேன்னா, இதில் பால் குடிக்கிறோன்ற விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த சத்தத்தை கேட்டால் ஓடியாருனேன். இப்போ இவனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான். இவன் வந்து இந்த செருப்பை கடிக்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க விளக்க மாதிரி எங்கேயாவது உள்ளே இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து கடிப்பான். யாராவது கெஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க காலை சுற்றி அந்த துணியவோ அல்லது காலவோ கடிச்சிக்கிட்டே இருப்பான். முன்னாடியெல்லாம் எனக்கு சீரியஸாக சொல்கிறாங்க, நாய் வளர்க்கவே பிரியம் இருக்காது. இவனை வாங்கி வைக்கும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து என்னோடய பாசை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி டாக்கு, பப்பி டாக்குக்கெல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுக்குதுன்னு நான் எத்தனையோ வீடியோக்கள் நானும் யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் நிறைய பண்ண மாதிரி வச்சுருக்கவங்க தான் சொல்லித்தராங்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. சிங்கிளாக யாராவது நாய் வச்சு கரெக்டான முறையில் சொல்லித்தராங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லி தந்தோடனே புரிகிற டாக்கை வந்து வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை. சொன்னாலும் புரியாத டாக்கை எப்படி வளர்க்குறோன்றதான் மேட்ரு. கண்டிப்பாக இவனை ஒரு அருமையான டாக்கை நான் வளர்த்து காட்டணும்னு சேலஞ்சாக நினச்சிட்ருக்கேன் மனசுக்குள்ளே. கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். டேய் சீரோ, பா இங்கே அப்பாவுக்கு கிஸ் பண்ணு. காலை தாங்க கடிக்குது. அங்கே அங்கே பாய் சொல்லு. பாய் 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 பாய். வாய்ப்பு கிடச்சா இவனை பற்றி செல்ல சேட்டைகள் நிறைய செய்வேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். அதாவது பையன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன். இவனை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு இவனோட செய்கிற சேட்டைகள்லாம் காட்டுறேன் பாருங்கள். இவன் பயங்கர பிடிவாதக்காரனாக இருக்கேன், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன். ஆக்சுவலாக இவனுக்கு நான் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம், என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும். ஓகே பாய்.